இந்த ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் போயிட்டா ஸ்கூல் போனால் ஸ்கூலில் வந்து ஒழுங்காக ஆச்சரி வச்சுக்கோப்பா, அப்புறம் வந்து நல்லா பளிச்சு எடுத்துக்கோப்பா, அப்புறம் காலேஜில் சூப்பராக இருக்கலான்னு அவன். காலேஜுக்கு போனால் அங்கே சில பேர் நம்மளை எரிச்சல் கிடப்போனுங்க பாருங்கள். இல்லை இப்படிலாம் வைக்கக்கூடாது, என்ன ஹேர் ஸ்டைல் என்ன எப்படி அப்படின்வாங்க. எந்த ஹேர் ஸ்டைல் தாண்டா வைக்கிறது, எப்படி வச்சாலும் பழ மாதிரி தானடா நான் தெரியுவேன். இப்படி பல மாதிரி இருந்தால் யார்தான் என்கிட்ட பார்ப்பா, எப்படா நான் வந்து பார்க்க அழகாக இருப்பேன், எனக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வரும், நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதை நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என் காலேஜ் லைஃப்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் என்ன முடி வச்சுட்டு போனாலும் அப்படியே பிடிச்சிக்குவான். எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு தமிழ் வாதியார் என்ன முடியை பிடிச்சிக்குவார், பின்னாடி பிடிச்சிக்குவார், என்ன ஹேர் ஸ்டைல் தான் வைக்கிறதுன்னு அப்போ எனக்கு யாருமே சொல்ல முடியல. ஸோ நான் இன்றைக்கி உங்கள் பிரதர், உங்கள் ஃப்ரெண்டு, உங்களோட ஃபேமிலி மேவரிக் உங்களுக்கு ஒரு 5 ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன். ஸோ டாப் ஹேர் ஸ்டைல்ஸ், ஸோ இது உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் காலேஜஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டீச்சர்கிட்ட திட்டுவாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீச்சர், ஸ்டாஃப், பிரின்ஸிபல், ஹெச்ஓடி, யார்ட்டையும் நீங்கள் திட்டுவாங்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அது என்னென்னா, Let's roll the intro. எவர்கிரீன் 2019லேருந்து 2018லேருந்தே சொல்கிறேன், 2018, 2019, 2021, இன்னும் அடுத்த வருஷமும் இதுதான் இருக்க போகுது, குவிஃப் ஹேர் ஸ்டைல். ஸோ ரொம்ப மினிமலாக மீடியமான ஹேர் ஸ்டைலாக தான் இருக்கணும். ஸோ இதை எப்படி வைக்கணும், நான் உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். உங்களோட சைட் பார்ட் 2 ஃபேடடாக இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 1 வச்சு பண்ணால் போதும். ரொம்ப 2 ஃபேடடாக உங்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் வைக்காதீங்க, கண்டிப்பாக கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ரொம்ப மீடியமாக லைட்டில் ஃபேட் பண்ணிட்டு உங்களோட டாப், உங்களோட மேல் பகுதியில் வெரி மினிமலாக, ரொம்ப ரொம்ப மினிமலாக மீடியம் லென்த்தில் உங்கள் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க, மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குவிஃப் ஹேர் ஸ்டைல் அல்டிமேட் ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு வந்து ரொம்ப முடி அதிகமாக போனிச்சுன்னா கேர்லியாக வரும் ப்ரோ, இல்லை என் முடி வந்து கொஞ்சம் நல்லா நிற்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப யூஸாக இருக்கும். பட் இந்த எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹேர் வேக்ஸ் வச்சு இல்லை ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஹேர் ஸ்டைல்னு வரும்போது ஒரு ஹேர் வேக்ஸும் ஒரு ஹேர் ஸ்ப்ரேவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணும், பிகாஸ் அதுதான் உங்களோட ஹேரை ரொம்ப ஹோல்ட் பண்ணுறது. அதுக்கு பியர்டோட ஹேர் வேக்ஸ், அதாவது ஸ்ட்ராங் ஹோல்டும் ஹேர் ஸ்ப்ரேவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த பியர்டோட ஸ்ட்ராங் ஹோல்ட் ஹேர் வேக்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஹோல்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்ஸ்டன்ட் ஸ்டைல் அண்ட் ஷைன் இது உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் ஹேரோட ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஸ்டைலிங் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணலாம். 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் ஹோல்ட் அண்ட் கிளாசி ஃபினிஷ் இதில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஸோ ஆலோவேரா, ஸோ இந்த ஆலோவேரா என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, ஸோ இந்த கிளிசரின் வந்து உங்களோட ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அண்ட் உங்களோட இச்சி ஸ்கிளாப்பாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பீஸ் வேக்ஸ் இருக்கிறனால நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக உங்களோட ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட், இந்த பியர்டோட ஹேர் ஸ்ப்ரே நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா மாடல்ஸும் எப்படி இவ்வளோ நீட்டான ஹேர் ஸ்டைல் வந்து எல்லா ஈவெண்ட்டும் எல்லா இடத்துலையும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்ட்டு. ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரே எல்லாருமே பயன்படுத்தியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும், அதே மாதிரி ட்ரைனஸை ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிக்காக உங்களோட ஹேர் ஸ்டைல் அப்படியே ஃபிக்ஸ்டாகவே நிற்கும். அண்ட் கமிங் டு த ஹேர் வேக்ஸ், உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் மேலே டாப் ஏரியாவில் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு கோம் பண்ணி, அதாவது என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கரெக்டாக கோம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே கரெக்டான ஸ்ட்ராங் ஹோல்டு உங்கள் ஹேருக்கு ரொம்ப மெயின்டைன் ஆகும். இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 30 சென்டிமீட்டர் தூரமாக வச்சு நான் உங்கள் ஹேருக்கு ஒரு கரெக்டான ஹேர் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும். ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக 30 சென்டிமீட்டர் தூரமாக வச்சு மேலே பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், அது அப்படியே உங்களோட ஹேரில் போயிட்டு ட்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குட் ஹோல்டு அந்த ஹேரில் ஃபார்ம் ஆகிக்கும். ரொம்ப நல்லாவே ஒரு ஹேர் வேக்ஸ், இந்த ஹேர் ஸ்ப்ரேலாம் நம்மளோட சேனலில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்சல்யூட்லி ரொம்பவே பிடிக்கும். நம்பர் 2, இவி லீக் ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த இவி லீக் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபேடடாக இருக்கும், இது ஸ்கூலுக்கு அப்சல்யூட்லி ராக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்க்கும் செம ராக்கிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு படம் மாதிரியும் இருக்காது, நீட்டாக வாக்கு எடுத்து சீவன மாதிரியும் இருக்கும், சைடில் ஃபேடான மாதிரி இருக்கும், லைட்டாக நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அடர்த்தியாக வால்யூம் வச்சு இதை சீவணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வேக்ஸ் அப்படி இல்லைனா ஹேர் ஸ்ப்ரே ரொம்பவே பயன்பாடாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ரொம்ப திட்டு வாங்க மாட்டீங்க, ரொம்பவே சூப்பர் டூப்பராக ஹேண்ட்ஸமாக ரொம்ப லோக்கலாகவும் தெரியாது, ரொம்ப ரொம்ப பல மாதிரியும் தெரியாது, சூப்பராக இருக்கும். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா க்ரூ கட். இந்த க்ரூ கட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கூட ஒரு டைம்
டைமில் வந்து க்ரூ கட்டில் தான் மோஸ்ட்டாக வச்சிருந்தார். ஸோ க்ரூ கட் ரொம்ப 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 செக்ஸியஸ்ட் ஹேர் ஸ்டைல் இந்த ரூம்னே சொல்லுவேன். ஸோ இதோட மெயின் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் லென்த்தும் இருக்காது, டூ மச் ஆஃப் ஃபேடும் இருக்காது. சைடில் சைடு ஏரியாஸ் மட்டும்தான் ஃபேடாக இருக்கும், பின்னாடியும் ரொம்ப டூ ஃபேடடாக இருக்காது. ஸோ சைடு ஏரியாஸில் மினிமலாக ஃபேட் பண்ணிட்டு பின்னாடி ரொம்ப ஃபேட் பண்ணாமல் சைடோட பின்னாடி கொஞ்சம் கம்மியாக ஃபேட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஏரியாவில் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியாவும் இல்லாமல் அப்படி இப்படி பத்தனாப்பிலும் இல்லாமல் இப்படி ஒரு பத்தனாப்பிலும் அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப 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 மைல்டாக மீடியமாக ஹேர் ஸ்டைல் வச்சு அதை கோம் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ நீட்டாக தூக்கி விட்ட மாதிரி வச்சிங்கன்னா அப்சல்யூட்லி ராக்கிங் 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 ஹேர் ஸ்டைல். நீங்கள் வந்து ஒரு கேர்லி ஹேராக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து நல்ல சூப்பரான ஹேர் ப்ரோ அப்படினாலும் ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப படுக்கிற மாதிரி முடி இப்படி எடுத்து வச்சா கீழே உள்ளுற மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டம் உங்களுக்கு. நம்பர் ஃபோர், பொம்பேடர். ஸோ பொம்பேடர் வந்து த எவர்கிரீன் ஹேர் ஸ்டைலாக சொல்லலாம். ஸோ நார்த்லேயும் சரி சவுத்லேயும் சரி தனுஷாக இருக்கட்டும் இல்லை வந்து சல்மான் கானாக இருக்கட்டும் எப்பயுமே பொம்பேடர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பொம்பேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடே லைட்டில் இருக்காது. ஸோ ரொம்ப அடர்த்தியாக முடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சைடில் இருக்காது, நீட்டாக ஷேப்பாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைடு பேக் இது எல்லாத்தையுமே கரெக்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து முடி விடுறது இந்த இடத்துல ஷேவ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியமாக பின்னாடி தூக்கி வச்சோ சைடில் தூக்கி வச்சோ கரெக்ட் ஷேப்பில் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அதே மாதிரி காலேஜுக்கு எவர்கிரீனாக சூப்பராக இருக்கும். லைக் நீட்டாக எனக்கு பார்க்க டீசென்ட்டாகவும் இருக்கணும் போகிறோம், நல்ல ஹேர் ஸ்டைலாக இருக்கணும்னு பொம்பேடர் இஸ் யோர் அல்டிமேட் கைட்னே சொல்லுவேன். பிகாஸ் பொம்பேடர் வந்து என்றைக்குமே அவுட் ஆஃப் த மார்க்கெட்டோ அவுட் ஆஃப் த ட்ரெண்டோ போகவே போகாது, ஸ்கூல் பசங்களுக்கு அல்டிமேட் ஹேர் ஸ்டைல்னே சொல்லுவேன். பட் பொம்பேடர் உங்களுக்கு தலையில் அப்படியே இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வேக்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஹோல்ட் இருக்கும், அப்போ தான் அந்த ஹேர் ஸ்டைல் கலையாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு கேர்லி ஹேராக இருந்துச்சுன்னா இதை உங்களால் வைக்க முடியாது, உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நீட்டாக ஒரு ஸோ என்ன சொல்கிறது நார்மல் ஹேராக இருக்கணும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தால் கூட சூப்பராக செட் ஆகும், பட் வேக்ஸ் அப்ளை பண்ணும். த ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல் இது வந்து கேர்லியாக இருக்குது, மேக்ஸிமம் எல்லாருக்குமே கேர்லியாகும். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கேர்லியாக இருந்துச்சுன்னா அப்சல்யூட்லி ஃபைன், அதுவும் சின்ன சின்ன கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்லி வித் மீடியம் ஃபேட். ஸோ இந்த கேர்லி வித் மீடியம் ஃபேடை உங்களோட மேல் பகுதியை ரொம்ப மீடியமாக மினிமலாக ரொம்ப மினிமலாக ஹேர் கட் பண்ணிவிட்டு ரொம்ப அடர்த்தி இருக்கக்கூடாது, நீட்டாக கம்மியாக இருக்கணும், ரொம்ப லென்த்தான ஹேராக இருக்கக்கூடாது. லென்த்தான ஹேர் இருந்துச்சுன்னா லோக்கலாக மாறிடும், ப்ளீஸ் அதை பண்ணிடாதீங்க. ரொம்ப மீடியமாக ரொம்ப மினிமலாக இருக்கணும். அண்ட் சைட்ஸில் சூப்பர் டூப்பர் ஃபேட், ஜீரோவில் வச்சு பண்ணாதீங்க, பாயிண்ட் ஃபைவ்லையும் வச்சு பண்ணாதீங்க. ஒன் மேக்ஸிமம் ஒன் ஸ்கூல்னா காலேஜ்னா பாயிண்ட் ஃபைவ் வச்சு பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக கேர்ள்ஸ் மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமான ஹேர் ஸ்டைல் இது. ஸோ கேர்லி ஹேராக இருந்துட்டு எனக்கு நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னா கேர்லியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரை நல்லா ஷார்ட் பண்ணிக்கோங்க, சைடில் சூப்பர் ஃபேட் பண்ணிக்கோங்க, இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க. பார்க்க செம்ம செக்ஸியாக ஸ்மார்ட்டாக எப்படி சொல்கிற ஜீனியஸாக இன்டெலிஜென்ட்டாக உங்களோட கேரக்டரே சூப்பராக எக்ஸிபிட் ஆகும். ஐ திங்க் இனி நம்ம பார்த்த அஞ்சு ஹேர் ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய லாங் ஹேர்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியாது, விடமாட்டானுங்க, நம்மளை பிடிச்சி வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஸோ அதனால தான் இந்த அஞ்சு ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் நான் சொல்கிறேன், இது பேசிக்கான ஹேர் ஸ்டைல்ஸ், இது இல்லாமல் நிறைய ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்கலாம். அதில் தினச்சு பை ஃப்ரம் யோ மேவரிக், டாடா பாய், டேக் கேர், பீஸ் அவுட் ப்ரோ.